அன்பிற்குரியோரே, நாம் திருமறையிலே படிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமை தனத்திற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீண்டுமாக பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அப்படி பாபிலோனிய நாட்டிற்கு அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகின்ற அந்த தருணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது மிகுந்த மன வேதனை அடைகின்றார்கள். கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி அப்பொழுது கடவுள் எசையா தீர்க்கதரிசியின் வழியாக அவர்களோடு கூட பேசுகின்றார். பேசி மீண்டுமாக நான் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை உரைக்கின்றார். அதில் ஒரு வாக்குத்தத்தம் ஏசையா 54:17 இவ்வாறாக சொல்லுகின்றது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தோடு கூட இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து மீண்டுமாக தங்களுடைய நாட்டிற்கு கடந்து வருகிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் பல ஆயுதங்கள் இன்றைக்கு உலகத்திலே எழும்பலாம். அப்படி எழும்புகின்ற பொழுது அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அதை காட்டிலும் வலிமை மிகுந்த ஒரு ஆயுதத்தை பெற்றிருக்க வேண்டும். அது என்ன ஆயுதம் தெரியுமா? தட் இஸ் த வெப்பன் ஆஃப் லவ், அன்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஆயுதம். அன்பை நீங்களும் நானும் ஒரு ஆயுதமாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற பொழுது உண்மையாகவே நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எழுந்தாலும் அதை நாம் முற்றிலுமாக தகர்த்து விடலாம். நமக்கு அனைவருக்குமே தெரிந்த சார்லி சாப்ளின் இப்படியாக சொல்லுவார், யூ நீட் பவர் ஒன்லி வென் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஹார்ம்ஃபுல், அதர்வைஸ் லவ் இஸ் எனஃப் டு கெட் எவ்ரி திங் டன். நம்முடைய வாழ்க்கையிலே பவர் இருக்கின்ற பொழுது ஏதாகிலும் கெட்டது செய்ய வேண்டும் என்றால் அது தேவைப்படும். இல்லை என்று சொன்னால் அன்பு ஒன்று மாத்திரமே போதும், இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் நாம் செய்து விடலாம் என்று சொல்லி அதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், நீங்கள் எந்த அளவிற்கு கடவுள் மீதும் எந்த அளவிற்கு உங்களோட அயலாகத்தார் மீதும் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதே வண்ணமாய் உங்களை பகைக்கிறவர்கள் மீதும் நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். லவ் யுவர் எனிமீஸ் என்று அவர் சொல்லுவார். அப்படிப்பட்டதான உன்னதமான ஒரு அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது, அப்படிப்பட்டதான தூய்மையான அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாகவே நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போய்விடும். உலகத்தின் தலை சிறந்த ஞானியாகிய சாலமோன் இப்படியாக சொல்லுகின்றார், உன்னத பாட்டு 8:7, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் லவ். இந்த உலகத்திலே தண்ணீர்களைப் போல எவ்வளவு கஷ்டங்கள், ஹவு மெனி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் நமக்கு எதிராக வந்தாலும் அவை அனைத்துமே அன்பை முறியடிக்க முடியாது. அப்படிப்பட்டதான தூய்மை நிறைந்த அன்பு தான் கடவுள் கல்வாரி மலையிலே உங்களுக்காக எனக்காகவும் அவர் தந்தார். அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் ஊற்றப்பட்டிருக்குமே என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இன்றைய காலையிலே நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கூட இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.